சூப்பர் என்டர்டைன்மெண்ட் வழங்கும் துவாரக் ராஜா இயக்கத்தில் பரோல் நவம்பர் 11 முதல் உலகமெங்கும். காதலனுக்கு விஷம் கொடுத்து கொலை செய்த இளம்பெண் கிரீஷ்மா. போலீஸ் நடத்திய விசாரணையில் அடுத்தடுத்து அம்பலமான அதிர்ச்சி தகவல்கள். அனைவருக்கும் வணக்கம், நான் கார்த்திக். காதல் என்ன வேணாலும் செய்யும், ஆனா காதலனையே கொலையும் செய்யும்ன்றதுக்கு சாட்சியகமா கேரளாவில் நடந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. தான் உருக உருக காதலிச்ச காதலனை கஷாயத்தில் விஷத்தை கலந்து கொடுத்து கொலை செய்த சம்பவம் தான் இப்போ கேரளாவில் பரபரப்பான டாபிக். கைது செய்யப்பட்ட காதலி கிரீஷ்மா கிட்ட போலீஸார் நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியிருக்கு. என்ன நடந்தது பார்க்கலாம். கேரள மாநிலம் பாரசாலாவைச் சேர்ந்தவர் இளைஞர் ஷாரோன்ராஜ். இவர் தமிழ்நாட்டு எல்லையில் இருக்கும் திங்கள் நகரை அடுத்த நெய்யூரில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் பிஎஸ்சி ரேடியாலஜி படித்து வந்திருக்கிறார். அதேபோல கன்னியாகுமரி மாவட்ட எல்லையில் உள்ள களியக்காவிளை அருகே உள்ள ராமவர் மஞ்சிரை என்கிற கிராமத்தைச் சேர்ந்தவர் கிரீஷ்மா. இவர் திருவிதாங்கோட்டில் உள்ள ஒரு இஸ்லாமிய கல்லூரியில் படித்து வந்திருக்கிறார். கல்லூரி படிக்கும் காலத்தில் பெரும்பான்மை இளைஞர்களுக்கு ஏற்படக்கூடிய காதல் ஆசை ஷாரோன்ராஜுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அப்போது கல்லூரிக்கு வருகிற போகிற வழியில் கிரீஷ்மாவை பார்த்திருக்கிறார். பார்த்த சில நாட்களில் கிரீஷ்மாவிடன் பேசவும் செய்திருக்கிறார். இருவருக்கும் இடையே நட்பு ஏற்பட்டிருக்கிறது. செல்போன் நம்பர்களை பரிமாற்றம் செய்து கொண்டு இரவு பகலாக வாட்ஸ்அப்பில் சாட் செய்து தங்களுடைய நட்பை வளர்த்துள்ளனர். சில நாட்களில் இருவருக்கும் இடையே நெருங்கிய நட்பு ஏற்பட அது காதலில் போய் முடிந்திருக்கிறது. முதலில் ஷாரோன்ராஜ் தன்னுடைய காதலை கிரீஷ்மாவிடம் சொல்ல கிரீஷ்மாவும் அடுத்த நாளே சம்மதம் தெரிவித்திருக்கிறார். கடந்த ஒரு வருடமாக இருவரும் உயிருக்கு உயிராக காதலித்து வந்திருக்கின்றனர். கல்லூரிக்கு மட்டம் போட்டுவிட்டு பைக்கில் ஊரை சுற்றுவது, சுற்றுலா தலங்களுக்கு செல்வது, ஊரில் இருக்கும் ஆற்றுப்பாலம் தொடங்கி சினிமா, ஹோட்டல், லாட்ஜ் என காதல் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போயிருக்கிறது. அக்டோபர் 25 தேதி திருவனந்தபுரம் மருத்துவமனையில் திடீர்னு ஷாரோன்ராஜ் உயிரிழந்து போறாரு. தன்னுடைய மகனின் மரணத்தில் மர்மம் இருப்பதாகவும் அவருடைய காதலி குளிர்பானத்தில் ஸ்லோ பாய்சன் கலந்து கொடுத்து ஷாரோன்ராஜை கொலை செய்ததாகவும் புகார் கொடுக்கிறாரு ஷாரோன்ராஜின் தந்தை ஜெயராஜ். இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கிரீஷ்மாவை விசாரிக்க தொடங்குறாங்க. விசாரணையில் எங்கள் வீட்டிற்கு வந்த ஷாரோன்ராஜுக்கு மேங்கோ ஜூஸ் கொடுத்தேன். அவர் குடித்துவிட்டு சென்ற பிறகுதான் அது காலாவதியான ஜூஸ் என்பதை பார்த்தேன். ஒருவேளை அதனால் கூட இப்படி ஆகியிருக்கலாம் என கூறியிருக்கிறார். உடனே போலீசார் காலாவதியான அந்த ஜூஸ் பாட்டிலை கொண்டு வந்து காட்டும்படி கேட்டுள்ளனர். அதற்கு அந்த பாட்டிலை அப்போதே குப்பை தொட்டியில் போட்டுவிட்டேன், இப்போது கிடைக்க வாய்ப்பில்லை என கூறியிருக்கிறார் கிரீஷ்மா. அவரின் இந்த வாக்கு மூலம் போலீசாருக்கு திருப்தி அளிக்கவில்லை. ஷாரோன் உயிரிழப்பு சம்பவத்திற்கு பின்னால் மர்மம் இருப்பதாக நினைத்த போலீசார் கிரீஷ்மாவிடம் தீவிர விசாரணை நடத்தினர். போலீசார் தொடர்ச்சியாக நடத்திய 6 மணி நேர விசாரணையில் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறார் கிரீஷ்மா. விசாரணையில் ஷாரோன்ராஜும் நானும் 1 வருடமாக காதலித்து வந்தோம். இப்போது வீட்டில் எனக்கு வேறு மாப்பிள்ளை பார்த்து விட்டதால் காதல் உறவை இதோடு முடித்து கொள்ளலாம் என அவரிடம் சொன்னேன். அவர் அதை கேட்பதாக தெரியவில்லை. அதனால் அவரை கொலை செய்ய திட்டமிட்டு அக்டோபர் 14 தேதி வீட்டுக்கு வரவழைத்து கஷாயத்தில் பூச்சி மருந்து கலந்து கொடுத்தேன். மருந்து கசப்பாக இருக்கிறது என சொன்ன ஷாரோனுக்கு மேங்கோ ஜூஸ் கொடுத்தேன் என திடுக்கிடும் தகவலை கூறியிருக்கிறார் கிரீஷ்மா.
போலீசார் தொடர்ந்து நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாக தொடங்குச்சு. கிரீஷ்மாவுடைய குடும்பத்தினருக்கு இருந்த மூட நம்பிக்கை தான் இந்த கொலைக்கான மூல காரணம்னு சொல்லப்படுது. கிரீஷ்மாவின் ஜாதகப்படி அவருடைய முதல் கணவர் இறந்து விடுவார்னோ அவருக்கு இருதார தோஷம் இருப்பதா ஜோதிடர் சொன்னதாகவும் சொல்லப்படுது. அதே சமயம் இராணுவத்தில் வேலை பார்க்கும் ஒருவரை மாப்பிள்ளையா தேர்ந்தெடுத்து கிரீஷ்மாவுக்கும் அவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுச்சு. எப்படியும் முதல் கணவர் இறந்து விடுவார் என்பதால் ஷாரோன் ராஜை திருமணம் செய்து கொலை செய்துவிட்டு இரண்டாவதாக இராணுவத்தில் பணிபுரியும் மாப்பிள்ளையை திருமணம் செய்து கொண்டு நிம்மதியாக வாழலாம் என நினைத்திருக்கிறார் கிரீஷ்மா. அதற்காக பிரபலமான வெட்டுக்காடு தேவாலயத்தில் யாருக்கும் தெரியாமல் மாலை மாற்றி வெறும் சம்பிரதாயத்திற்கு திருமணமும் செய்திருக்கிறார். அதற்கு பிறகுதான் கடந்த அக்டோபர் 14 தேதி ஷாரோன் ராஜை வீட்டிற்கு அழைத்திருக்கிறார் கிரீஷ்மா. தன்னுடைய நண்பன் ஒருவனுடன் ஷாரோன் ராஜ் கிரீஷ்மாவின் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். வீட்டின் வெளியே நண்பனை நிற்க சொல்லிவிட்டு ஷாரோன் ராஜ் மட்டும் கிரீஷ்மாவின் வீட்டிற்குள் சென்றுள்ளார். அப்போது கிரீஷ்மாவின் கையில் கஷாயம் இருந்திருக்கிறது. இந்த கஷாயத்தை குடி, இது கஷாயம் சேலஞ்ச், முழுவதுமாக குடித்து முடிக்க வேண்டும் என சொல்லியிருக்கிறார். அவரும் முழுவதுமாக குடித்து முடித்த பின்னர் கசப்பாக இருக்கிறது, இனிப்பு ஏதாவது கிடைக்குமா என கேட்டிருக்கிறார். உடனே வீட்டில் இருந்த மேங்கோ ஜூஸ் பாட்டிலை எடுத்து கொடுத்திருக்கிறார். மேங்கோ ஜூஸ் குடித்துவிட்டு கிரீஷ்மாவின் வீட்டிலிருந்து கிளம்பி சென்றுள்ளார் ஷாரோன் ராஜ். வீட்டிற்கு செல்லும் வழியே ஷாரோன் ராஜுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கு. உடனே பக்கத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு அவரை கூட்டிட்டு போயிருக்காங்க. ஷாரோன் ராஜை பரிசோதனை செஞ்ச மருத்துவர்கள் உடனே அவரை திருவனந்தபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போக சொல்லி அறிவுரை சொல்லியிருக்காங்க. திருவனந்தபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஷாரோன் ராஜுக்கு இரத்த பரிசோதனை நடத்தப்பட்டிருக்கு. ஆனால் முடிவுகளில் எல்லாமே நார்மல்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் வீட்டிற்கு மீண்டும் வந்துட்டாங்க. ஆனால் அடுத்த நாளே ஷாரோன் ராஜின் உடல்நிலை மீண்டும் மோசமாக தொடங்கியிருக்கு. உடனே மீண்டும் திருவனந்தபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஷாரோன் ராஜை கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்போது மருத்துவர்கள் மீண்டும் அவருக்கு இரத்த பரிசோதனை செய்து பார்த்துள்ளனர். முன்பு எடுத்த இரத்த பரிசோதனை முடிவுகளுக்கும் இரண்டாவது முறை எடுத்த இரத்த பரிசோதனை முடிவுகளுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கவே அவரை மருத்துவமனையில் சேர்த்து கொண்டு சிகிச்சை அளிக்க தொடங்கினர். அடுத்தடுத்த சில நாட்களில் ஷாரோன் ராஜின் உடல் உள்ளுறுப்புகள் பாதிப்புக்குள்ளாகியிருக்கிறது. உடனே அவரை ICU மாற்றி சிகிச்சை அளித்துள்ளனர். கிரீஷ்மாவின் வீட்டிற்கு சென்று வந்த பிறகுதான் ஷாரோனுக்கு இப்படி ஆனதாக ஷாரோனுடன் கிரீஷ்மாவின் வீட்டிற்கு சென்ற நண்பன் கூற, கிரீஷ்மாவின் மீது அவர்களுக்கும் ஷாரோனின் பெற்றோர்களுக்கும் சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. கிரீஷ்மாவுக்கு ஃபோன் செய்து ஷாரோனுக்கு அன்றைய தினம் என்ன கொடுத்தாய் என கேட்டுள்ளார் ஷாரோனின் சகோதரர் ஷீமோன்ராஜ். அதற்கு கிரீஷ்மா, நான் மெடிக்கலில் வாங்கிய ஆயுர்வேத கஷாயம்தான் கொடுத்தேன் என கூறியிருக்கிறார். எந்த கஷாயம் கொடுத்தாய், உடனே அதனை போட்டோ எடுத்து அனுப்பு என கேட்டதற்கு, கூகுளில் தேடி ஏதோ ஒரு கஷாய பாட்டிலின் போட்டோவை எடுத்து அனுப்பியிருக்கிறார் கிரீஷ்மா. ஆயுர்வேத மருத்துவரான ஷீமோன்ராஜ் இந்த கஷாயம் குடித்தால் உடல் உள்ளுறுப்புகள் பாதிக்கும் அளவுக்கெல்லாம் பக்க விளைவுகள் ஏற்படாது, ஆனால் என்னுடைய தம்பி ஷாரோன் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறான், அவனை காப்பாற்றுவதற்காவது அவனுக்கு என்ன விஷம் கொடுத்தாய் என உண்மையை சொல் என கெஞ்சி கேட்டிருக்கிறார் ஷீமோன்ராஜ். ஆனாலும் பதில் ஏதும் சொல்லாமல் மழுப்பியிருக்கிறார் கிரீஷ்மா. வழக்கமான போலீசாரின் விசாரணையிலும் நீதிபதியிடம் சொன்ன வாக்குமூலத்திலும் கூட தன்னுடைய காதலி என்னை கொலை செய்திருக்க மாட்டாள்னு ஷாரோன் ராஜ் கூறியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இறப்பதற்கு சில நிமிடங்கள் முன்பு தான் நான் மறைந்து விட்டாலும் என்னை மறந்து விடாதேன்னு கிரீஷ்மாவுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அதன் பிறகு இறுதியாக அக்டோபர் 25 தேதி உடல் உறுப்புகள் செயலிழந்து போய் மாரடைப்பால உயிரிழந்து போறாரு ஷாரோன் ராஜ்.
ஷாரோனின் மரணம் நிகழ்ந்து 5 நாட்கள் கழித்துதான் ஷாரோன் ராஜின் தந்தை கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி கிருஷ்மாவை கைது செய்துள்ளனர். இந்த கொலை சம்பவத்தில் கிருஷ்மாவை மட்டுமல்லாது கொலைக்கு உடந்தையாக இருந்ததாகவும் தடயங்களை மறைத்ததாகவும் கிருஷ்மாவின் அம்மா சிந்து, கிருஷ்மாவின் மாமா நிர்மல்குமார் ஆகியோரையும் போலீசார் கைது செய்தனர். ஷாரோனின் கொலை வழக்கு திருவனந்தபுரம் குற்றப்பிரிவு போலீசார் விசாரணைக்கு மாற்றப்படுது. கிரீஷ்மாவை 1 வாரம் நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிடுறாங்க. அதன் அடிப்படையில் கிரீஷ்மா கிட்ட குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்த தொடங்குறாங்க. கிரீஷ்மாவுடைய வீடு, அவரது கல்லூரி, ஷாரோன் படித்த மருத்துவ கல்லூரி, அவர்கள் சுற்றி திரிந்த இடங்கள்ட்டு எல்லா இடத்துக்கும் கிரீஷ்மாவையும் நேரில் அழைத்து சென்று போலீசார் விசாரணை நடத்தினாங்க. திருவிதாங்கோடு அருகே உள்ள கிருஷ்மாவின் சொந்த கிராமமான ராமவர் மஞ்சிரையில் உள்ள அவரது வீட்டிற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தியுள்ளனர். ஏற்கனவே கிருஷ்மாவின் வீட்டை போலீசார் சீல் வைத்து பூட்டியிருக்கும் நிலையில் யாரோ மர்ம நபர்கள் சீலை உடைக்க முயற்சி செய்திருந்தது போலீசாரின் நேரடி விசாரணையில் தெரியவர, வீட்டின் பின்புறமாக அழைத்துச் சென்று வீட்டினுள் வைத்து எப்படியெல்லாம் கொலை செய்ய முயற்சி செய்தார் என்பதை விசாரித்துள்ளனர். அப்போது வீட்டின் பின்புறமாக ஒரு பூச்சி மருந்து பாட்டில் இருந்திருக்கிறது. அதனை எடுத்து இந்த பூச்சி மருந்தைத்தான் ஷாரோனுக்கு கலந்து கொடுத்தேன் என எந்த சலனமும் இல்லாமல் கூறியிருக்கிறார் கிருஷ்மா. வீட்டில் இன்னும் சில ஆதாரங்களை திரட்டிய போலீசார் கிருஷ்மாவை அடுத்ததாக வெட்டுக்காடு தேவாலயத்திற்கு அழைத்துச் சென்றனர். ஷாரோனுக்கும் கிருஷ்மாவிற்கும் திருமணம் நடந்த இருக்கையில் அமர்ந்து இங்கே இருந்துதான் மாலை மாற்றி திருமணம் செய்து கொண்டோம் என கூறியிருக்கிறார். எவ்வளவோ ஆசைகளோடும் கனவுகளோடும் அவர் உங்களை திருமணம் செய்திருப்பார் இல்லையா என போலீசார் கேட்டதற்கு, ஆமா என்ன செய்யறது, என் கையாலேயே அவரை கொல்ல வேண்டியதா போயிடுச்சு என சிரித்தபடியே சொல்லி இருக்கிறார். அதோடு முகத்தில் கருப்பு துப்பட்டா போர்த்தியபடி ஷாரோன் படித்த கல்லூரியில் வழக்கமாக இருவரும் அமர்ந்து பேசும் இருக்கை, குழித்துறை பழைய பாலத்தில் வைத்து மேங்கோ ஜூஸ் சேலஞ்ச் நடத்திய வீடியோ வெளியான அந்த இடம் உள்ளிட்ட இடங்களுக்கு எல்லாம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். அப்போது கிருஷ்மா மேலும் சில அதிர்ச்சிகரமான தகவல்களை போலீசாரிடம் யதார்த்தமாக கூறியிருக்கிறார். ஷாரோனை திருமணம் செய்த பிறகு அவரை கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட முறை கொலை செய்ய முயற்சி செய்ததா கிரீஷ்மா திடுக்கிடும் தகவலை சொல்லியிருக்காங்க. திருவிதாங்கோடு அழகிய மண்டபத்தில் உள்ள ஒரு மருந்தகத்தில் டோலோ மாத்திரைகளை 10 அட்டைகள் வாங்கி அதை பொடியாக நசுக்கி தன்னுடைய பையில் மறைத்து வைத்திருக்காங்க. ஆகஸ்ட் 22ஆம் தேதி ஷாரோனை சந்திக்க கிரீஷ்மா அவருடைய கல்லூரிக்கு சென்றிருக்காங்க. அப்போது 2 மேங்கோ ஜூஸ் பாட்டில்களை வாங்கியிருக்காங்க. கல்லூரியின் கழிவறைக்கு சென்ற கிரீஷ்மா தன்னுடைய பையில் பொடியாக நசுக்கி வைத்திருந்த அந்த டோலோ மாத்திரை பொடிகளை எடுத்து அந்த மேங்கோ ஜூஸ் பாட்டில்களில் கலந்து ஷாரோனுக்கு குடிக்க கொடுத்துருக்காங்க. இது ஜூஸ் சேலஞ்சுக்காக வாங்கப்பட்டது, முழுவதுமாக குடிக்க வேண்டும் எனவும் சொல்லி இருக்கிறார். ஷாரோனும் அப்பாவியாக மேங்கோ ஜூஸ் முழுவதையும் குடித்திருக்கிறார். அதேபோல கல்லூரியில் இருந்து பைக்கில் தனது வீட்டிற்கு செல்லும் போது ஒருமுறை மேங்கோ ஜூஸ் சேலஞ்ச் என சொல்லி மீண்டும் ஒருமுறை மாத்திரைகளை ஜூஸில் கலந்து கொடுத்து குடிக்க வைத்திருக்கிறார். ஆனால் ஷாரோனுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருந்திருக்கிறது.
இதே போல மேங்கோ ஜூஸ் சேலஞ்ச் என சொல்லி பல முறை மேங்கோ ஜூஸில் 50 மேற்பட்ட மாத்திரைகளை கலந்து கொடுத்து கொலை செய்ய முயற்சி செய்திருக்கிறார். அதற்கும் முன்பாக ஜூன் மாதத்துல 2 ஷாரோனும் கிரீஷ்மாவும் ஒரு லார்ஜ்ல ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. ஆனா அப்போதும் ஷாரோனை கொலை செய்ய மாத்திரை பொடிகளை மேங்கோ ஜூஸ்ல கலந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க. இப்படி அடுத்தடுத்து அதிர்ச்சிகரமான தகவல்களை கிரீஷ்மா சொல்ல, மேங்கோ ஜூஸ் வாங்கிய கடை, மாத்திரைகள் வாங்கிய மருந்தகம், அவங்க தங்கியிருந்த லார்ஜன அனைத்து இடங்களுக்கும் கிரீஷ்மாவை நேரில் அழைத்து சென்று விசாரணை நடத்தினாங்க போலீசார். 7 விசாரணை முடிந்த பிறகு கிரீஷ்மாவை தமிழக போலீசாரிடம் ஒப்படைக்கப் போவதாக கேரள காவல்துறை வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது. கிரீஷ்மாவின் வீடு, ஷாரோன் படித்த கல்லூரி என குற்றம் நடந்த இடங்கள் எல்லாமே தமிழ்நாட்டு காவல்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகள் என்பதால் வழக்கை தமிழ்நாடு காவல்துறைக்கு மாற்றுவதற்கான ஆலோசனைகள் நடப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எந்த காவல்துறை விசாரித்தாலும் ஷாரோனின் மரணத்துக்கு நீதி கிடைக்கணும். தன்னை காதலித்த ஒரே பாவத்திற்காக அந்த அப்பாவி இளைஞரின் உயிரை பறித்த கிரீஷ்மாவுக்கு என்ன தண்டனை கிடைக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ட்ரிப்பர் என்டர்டைன்மெண்ட் வழங்கும் துவாரக் ராஜா இயக்கத்தில் பரோல் நவம்பர் 11 உங்கள் அபிமான திரையரங்குகளில். நான் ஸ்டாப் நவம்பர் ஆஃபர், விகடன் 7 மேகசின் டிஜிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் அப் டு 50% ஆஃபர், ஆட்ஸ் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 899 only. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்.